ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு வீடியோவில் நாம எதை பற்றி பார்க்க போறோம்னா, உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கணும்மா கட்டாயமாக இந்த உணவுகளை நீங்கள் தினசரி உணவோட சேர்த்து சாப்பிடுங்க. வாங்க அதை பற்றி தான் நாம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாட்டின் காரணமாக தான் பாக்டீரியா, வைரஸ், ஒட்டுண்ணி அப்புறம் பிற நுண்ணுயிர்களால் ஏற்படக்கூடிய தொற்று நம்மளை எளிதில் தாக்குதுன்னே சொல்லலாம். அதனால் இவற்றிலிருந்து நம்மளை பாதுகாக்க நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கணும். நோய் எதிர்ப்பு மண்டலம் நம்மளோட உடல் முழுக்க பரவி இருக்கிறதுல ஆன்டிபாடிகளை உற்பத்தி செய்யறதன் மூலமாக தீங்கி விளைவிக்கக்கூடிய நுண்ணுயிர்களை கண்டறிஞ்சு எதிர்த்து போராட முடியும். இதோட நம்மளோட உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு என்ன மாதிரியான உணவுகளை நாம தினமும் சேர்த்து சாப்பிடணும் அப்படின்றத பத்தி நான் இப்ப சொல்றேன். இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுல முதலாவதா இஞ்சி. இஞ்சியில ஆன்டி ஆக்சிடென்ட், அதுக்கப்புறம் அழிச்சி எதிர்ப்பு மண்புகள் அதிக அளவில் இருக்கிறதால தொற்று நோய்களை எதிர்த்து போராட உதவியா இருக்கு. அதனால தினமும் சட்னி, சூப்பு, சாலடு, தக்காளி சாதம் இது எதில் எல்லாத்துலயுமே இஞ்சியை சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. மேலும் தினமும் காலையில இஞ்சி டீ குடிக்கிறது இல்லைன்னா இஞ்சி சாறு எடுத்து குடிக்கிறது வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் நமக்கு தீர்வா இருக்கும்ன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ரெண்டாவது தயிர். தயிரில் இருக்கக்கூடிய விட்டமின் டி மாதிரியான சத்துக்கள் உடல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. இதை உணவுல சேர்த்துக்கும் போது செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. இதை சாப்பாடோட சாப்பிட்டுட்டு வரலாம். அதோட தினசரி ஸ்மூத்திலையும் நீங்க தயிரை சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மூணாவதா பூண்டு. நம்மளோட உடல்ல நோய் எதிர்ப்பு மண்டலத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுகளில் ஒன்றா இருக்கிறதாங்க பூண்டு. இதில் இருக்கக்கூடிய ஜிங்க், சல்ஃபர், செலினியம், விட்டமின் ஏ, விட்டமின் இ ஏராளமான சத்துக்கள் அடங்கியிருக்கு. உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க மறக்காமல் பூண்டை உணவுல சேர்த்து சாப்பிட்டுவாங்க. நாலாவதா சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ். எலுமிச்சை, திராட்சை, ஆரஞ்சு மாதிரியான சிட்ரஸ் பழங்களில் விட்டமின் சி அதிக அளவில் இருக்கு. பொதுவாக விட்டமின் சி நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துறதோட வெள்ளை ரத்த அணுக்களோட எண்ணிக்கை அதிகரிக்க உதவுது. இதோட இயற்கையாகவே சளி அதுக்கப்புறம் காய்ச்சலை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை இந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸுக்கு அதிக அளவில் இருக்கு. அதனால இந்த பழத்தை மறக்காம உணவோட சேர்த்து சாப்பிடுங்க. அஞ்சாவதா மிளகுத்தூள். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கக்கூடிய ஊட்டச்சத்து அதுக்கப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைஞ்சுள்ள ஒரு உணவுப் பொருள்னா அது மிளகுத்தூள் தாங்க. சளி, இருமல், ஆஸ்துமா மாதிரியான அறிகுறிகளை போக்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. சமைக்கும் போது எல்லா உணவுகளையுமே கொஞ்சமா மிளகுத்தூள் சேர்த்து சாப்பிடுறது உங்களோட ஆரோக்கியத்தை அதிகரிக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆறாவதா கிரீன் டீ. இதுல ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டி வைரஸ் அதிக அளவில் இருக்கிறதால நோய் எதிர்ப்பு சக்திக்கு சிறந்த பானமா இருக்குன்னு சொல்லலாம். தினமும் காலையில கிரீன் டீ குடிக்கிறதுன்றது ரொம்பவே நல்லதுங்க. ஒருவேளை கசப்பு சுவைய நீங்க உணர்றீங்கன்னா நீங்க எலுமிச்சை சாறு அதுக்கப்புறம் தேனை கூட கலந்து சாப்பிடலாம். இது வந்து உங்களுக்கு அந்த கசப்பு சுவையை கொஞ்சமா போக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏழாவதா காளான்கள். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கக்கூடிய முக்கியமான உணவுகள்ல ஒண்ணுதாங்க காளான். இது நுண்ணுயிர் அதுக்கப்புறம் பிற பூஞ்சை தொற்றுகளை குணப்படுத்த உதவுது. இதோட ஆரோக்கியமான நோய் எதிர்ப்பு அமைப்புக்கு தேவையான விட்டமின் டி, செலினியம் அப்புறம் விட்டமின் பி மாதிரியான சத்துக்கள் காளான் அதிக அளவு கொண்டு இருக்கு. அதனால இயற்கையாகவே விளைவிச்ச காளான்களை சாப்பிடுறது ரொம்பவே நமக்கு நன்மை பயக்கும். இந்த உணவுகள் மட்டும் இல்லாம கீரை, பாதாம், நெல்லிக்காய், வெங்காயம் இது மாதிரியான ஊட்டச்சத்து அதிக அளவு இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை நீங்க தினசரி உணவோட சேர்த்து சாப்பிடுங்க. உங்களோட உடல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கு இதெல்லாம் ரொம்பவே ஹெல்ப்பா இருக்கும். சோ இந்த வீடியோல நாம பார்த்தா இந்த உணவுகள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான வீடியோவோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.